தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு மற்றும் டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட பல தேர்வுகளை எழுதக்கூடிய மாணவர்களுக்கான குடிமையியல் பகுதியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இன்றைய இந்த பதிவிலே அரசியல் கட்சிகள் என்ற தலைப்பிலே நாம் சில பகுதிகளை பார்க்க இருக்கின்றோம். இது ரொம்ப சில வினாக்கள் இந்த பகுதியிலிருந்து கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. நம்மளுடைய மக்களாட்சி, அதாவது இந்தியா வந்து 1950 ஆண்டு தான் மக்களாட்சி நாடானது. அன்றுதான் நம்ம வந்து குடியரசு வந்து அறிவிக்கப்பட்ட அமைப்பு, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அடுத்து வந்து ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவது எப்படி என்பது எப்படி அப்படின்னா, ஒன்று வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட பிறகு 5 ஆண்டுகள் அரசியல் செயல்பாடுகளில் அவங்க ஈடுபட்டிருக்கணும். ரெண்டு வந்து அவர்களுடைய வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் 6% ஓட்டுகளை இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலிலே பெற்றிருக்க வேண்டும். இந்த 6% ஓட்டு என்பது வந்து மாநிலமாக இருக்கட்டும், மத்திய அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், அதை அங்கீகாரம் பெறுவதற்கு இந்த 6% ஓட்டு என்பது மிக மிக முக்கியமானது. எனவே தேர்தலில் கேட்கக்கூடியவனா. அடுத்து வந்து அரசியல் கட்சி என்பது என்ன அப்படின்னா, தன்னார்வத்தோடு தனி மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மொத்தம் 3 கூறுகள் இருக்கும். ஒன்று என்னன்னா, தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரு, அடுத்து செயல் உறுப்பினர்கள் இருப்பாங்க, அதை தொடர்ந்து வந்து தொண்டர்கள், அந்த கட்சிக்கு கீழே வந்து தொண்டர்கள் இருப்பாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்னு என்ன அப்படின்னா, பரப்புரை அப்படின்னா தேர்தல் களத்துல பரப்புரையில் இருக்கும்போது நாங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தா நாங்க வந்து எந்த திட்டங்களையும் எங்களுடைய கொள்கைகள் என்ன அப்படின்றதை எழுத்து வடிவில் வெளியிடக்கூடிய அந்த அறிக்கையை தான் வந்து தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து அரசியல் கட்சிகளுக்கு பல செயல்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் வந்து அடுத்து முக்கியமாக கேட்கப்படக்கூடிய பகுதிகளில் வந்து கட்சி முறைகளினுடைய வகைகளில் வந்து ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை என்ற வகைகள் இருக்கின்றன. 3 வகைகள் இருக்கின்றது. அதில் ஒரு கட்சி முறை அப்படின்றது வந்து இம்முறையில் ஒரே அரசியல் கட்சி மட்டும் அரசாங்கத்தை ஏற்படுத்தும் உரிமையை கொண்டிருக்கும். இவ்வகையான ஒரு கட்சி முறை எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, சீனா, வடகொரியா மற்றும் கியூபா ஆகிய நாடுகளில் நடைமுறையில் இருக்கின்றன. அடுத்து வந்து இரு கட்சி முறை அப்படின்றது என்னன்னா, இம்முறையில் 2 கட்சிகள் அதிகாரத்தை பங்கு கொள்ளும் வகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இவற்றில் ஒன்று ஆளும் கட்சியாகவும் மற்றொன்று எதிர்கட்சியாகவும் செயல்படும். இரு கட்சி முறை எங்கெங்க முக்கியமா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, பிரிட்டன்ல 2 கட்சி இருக்கு. ஒன்று வந்து தொழிலாளர் கட்சி, மற்றும் வந்து பழமைவாத கட்சி என்ற 2 கட்சி முறை அமைப்பு முறை இருக்கிறது, இரு கட்சி முறை இருக்கிறது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 2 கட்சி இருக்கிறது. ஒன்று குடியரசு கட்சி, இன்னொன்று வந்து ஜனநாயக கட்சி என்று சொல்லக்கூடிய 2 கட்சி முறைகள் இருக்கின்றன. பல கட்சி முறை வந்து அதாவது அதிகாரத்திற்கான போட்டி 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிகளிடையே இருக்குமாயின் அது பல கட்சி ஆட்சி முறை, பல கட்சி முறை என அழைக்கப்படுகின்றது. இம்முறை வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் இருக்கிறது, பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே உள்ளிட்ட பல நாடுகளில் வந்து பல கட்சி முறைகள் இருக்கின்றன. இந்தியாவில் வந்து அரசியல் கட்சி முறை வந்து இந்தியாவில் வந்து கட்சி முறை வந்து எப்போ வருதுன்னா, 19ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் தான் தோன்றியது. கேட்கலாம்னா, இந்தியாவில் அரசியல் கட்சி முறை எப்பொழுது தோன்றியதுன்னா, 19ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் தோன்றியது. கூட்டாட்சி அமைப்பினை பின்பற்றும் நாடுகளில் 2 வகையான கட்சிகள் காணப்படுகின்றன. உண்மையில் இந்தியாவில் வந்து உலகினுடைய அதிக எண்ணிக்கையிலான கட்சிகள் காணப்படுவது வந்து இந்தியாவில் தான் இருக்கிறது. இந்தியாவினுடைய கட்சிகள் வந்து 3 படிநிலைகளாக அமைந்திருக்கும். அவை ஒன்று வந்து தேசிய கட்சிகள், அடுத்து வந்து மாநில கட்சிகள், அடுத்து பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத சுயேட்சை கட்சிகள் ஆகும். ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொண்டிருப்பாங்க அவங்க ஏற்கனவே. அதாவது தேர்தல் ஆணையம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல்களை நடத்துவதற்கு அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அரசியல் அமைப்பு ஆகும். இதனுடைய தலைமையிடம் வந்து புதுடெல்லியில் அமைந்திருக்கின்றது. அடுத்து வந்து கட்சிகள் எப்படி அங்கீகரிக்கப்படுறாங்க, அவங்களுக்கான நிபந்தனை என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, தேசிய கட்சிகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னா, மக்களவை தேர்தலில் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி வந்து 6% வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும். அடுத்து 1 அல்லது 1-க்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அடுத்து இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். அடுத்து வந்து பிராந்தியம் அல்லது மாநில கட்சிகளை பார்க்கின்ற பொழுது,
மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும். அடுத்து 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதியில் வந்து அல்லது 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். அடுத்து மாநில சட்டமன்ற மொத்த தொகுதிகளில் 3% தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். சுயேட்சை வேட்பாளர்கள் வந்து என்பவர்கள் வந்து அவங்க கட்சி சாராம தனித்த நிலையில அவங்க வந்து தேர்தலில் நிற்பாங்க. அவங்க வந்து தனி. அடுத்து வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் வந்து அப்படின்னு பார்த்தோம்னா தேர்தல் குழு சின்னங்கள் எப்படி கொடுக்குறாங்கன்னா 1962 வந்து தேர்தல் வந்து சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் என்ற 2 வகையாக அவங்க பிரித்து வச்சிருக்காங்க. 1968 தேர்தல் சின்னங்களினுடைய ஆணை அப்படின்ற அடிப்படையில் ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் ஒதுக்கப்பட்ட சின்னம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமானது என பொருள்படும். ஒதுக்கப்படாத சின்னம் என்பது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய சின்னங்கள் ஆகும். பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி தாங்கள் விரும்பும் சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட முடியாது. இத்தகைய கட்சி தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படும் தேர்தல் குழுவில் உள்ள ஏதேனும் ஒரு சின்னத்தை தேர்வு செய்தல் வேண்டும். அடுத்து வந்து பெரும்பான்மையான கட்சிகள் வந்து தேர்தலில் ஒரு அரசியல் கட்சியினுடைய வேட்பாளர்கள் மற்ற கட்சியினுடைய வேட்பாளர்களை விட அதிக எண்ணிக்கையில் தேர்வு பெற்று இருப்பின் அக்கட்சியானது பெரும்பான்மை கட்சி என அழைக்கப்படுகிறது. பெரும்பான்மை கட்சினா யாரு தேர்தலில் அதிகமான இடங்களை பிடித்திருக்காங்களோ அவங்கள தான் பெரும்பான்மை கட்சி. எனவே பெரும்பான்மை கட்சி பெற்ற கட்சிகள் வந்து அரசாங்கத்தை அமைத்து ஆட்சி நடத்துகின்றது. அக்கட்சி அரசு நிர்வாகத்தை நடத்த அமைச்சர்களை தேர்ந்தெடுத்து நியமிக்கின்றது. அது நாட்டிற்கு சட்டம் இயற்றுவதில் முக்கிய பங்கு வைக்கக்கூடியதாகவும் அவங்க இருக்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு அரசியல் கட்சியை எப்படி தோற்றுவிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும் ஒன்று. இரண்டாவது வந்து குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்கள், இது முக்கியமான விஷயம், குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் வாக்காளர் அடையாள அட்டையை கொண்டிருத்தல் வேண்டும். அடுத்து கட்சி அமைப்பு குறித்து ஆவணத்தை கொண்டிருத்தல் வேண்டும். இது 3 தான் வந்து ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிப்பதற்கான முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிறிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா சிறிய கட்சி என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களின் எண்ணிக்கையில் குறைவான எண்ணிக்கையை கொண்ட கட்சி தான் வந்து சிறிய கட்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பல கட்சி முறை இருக்கிறதுனால ஒரு சில கட்சிகள் வந்து ஒரு சில இடங்களில் பிடிச்சிருப்பாங்க, அவங்க வந்து சிறு கட்சின்னு சொல்றாங்க. எதிர்கட்சி என்பது என்ன அப்படின்னா தேர்தலில் எந்த கட்சி பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்கின்றதோ அதற்கு அடுத்து பெரும்பான்மை பெற்றிருக்க கட்சி கூடிய கட்சிகள் தான் வந்து எதிர்கட்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன. எதிர்கட்சிகளுக்கு மிக மிக முக்கியமான பொறுப்பு இருக்கின்றது. ஏனென்றால் ஆளும் கட்சி வந்து தன்னிச்சையாக செயல்படக்கூடியதை தடுப்பதற்கும் அதாவது ஆற்றல் வாய்ந்த ஒரு அமைப்பு வந்து நம்மளுக்கு வந்து எதிர்கட்சி தான். அது அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் மற்றும் அறிமுகப்படுத்தப்படும் சட்ட மசோதாக்களை தீவிரமாக விமர்சிக்கும். புதிய சட்டங்கள் கொண்டு வருகின்ற பொழுது அது சரியானதாக அந்த கொள்கையின் முடிவு அரசினுடைய கொள்கை முடிவு வந்து மக்களுக்கு அது பயன்படக்கூடியதாக இருக்கிறதா என்பதை பற்றி ஆராயக்கூடிய முக்கியமான இடத்துல வந்து எதிர்கட்சிகள் இருக்கின்றன. அடுத்து முக்கியமாக அதிலிருந்து கேட்கப்படக்கூடிய வினால வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து கேபினெட் அமைச்சர் அந்தஸ்து கொண்டிருப்பார். அப்போ கேபினெட் அமைச்சருடைய அந்தஸ்து யாருக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா எதிர்கட்சி தலைவருக்கு கொடுக்கப்படுகின்றது. அடுத்து கூட்டணி அரசாங்கம்ன்றது ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சிகள் சேர்ந்து கூட்டணியை அமைப்பது வந்து கூட்டணி அமைத்து ஆட்சி பண்ணுவதற்குரியதைத்தான் கூட்டணி அரசாங்கம் என்று அழைக்கப்படுகின்றது. தேர்தல் சின்னங்கள் மற்றும் அவற்றினுடைய முக்கியத்துவங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் சின்னம் என்பது அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாகும். அது தேர்தலில் ஒரு முக்கிய பங்கினை வகிக்கிறது. தேர்தல் சின்னங்கள் வந்து வாக்காளர்கள் எளிதில் அறிந்து கொள்ளப்படும், நினைவில் வைத்துக் கொள்ளவும் அது உதவுகிறது. தேர்தல் ஆணையம் வந்து அதாவது விலங்கினங்களினுடைய சின்னங்களை வழங்குவதை தேர்தல் ஆணையம் நிறுத்தி இருக்கிறது. ஆனால் விதிவிலக்காக யானை மற்றும் சிங்கம் ஆகிய சின்னங்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய சின்னம் நாடு முழுவதும் ஒன்றாக இருக்கும். இத்தகைய சின்னங்கள் வேறு எந்த கட்சிக்கும் அல்லது சுயசேரவருக்கும் ஒதுக்கப்பட மாட்டாது என்பது தான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரிக்கு வந்து தேசிய கட்சிகளும் சரி பிராந்திய கட்சிகளும் சரி தேசிய கட்சிகள் என்பது இந்தியா முழுவதும் நடைபெறும் தேர்தல்களில் போட்டியிடும். மாநில கட்சிகள் அந்தந்த மாநிலத்தில் நடைபெறும் பல்வேறு தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சியாகும். தேசிய கட்சி குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் வலிமையுடையதாக இருக்கும். இது ஒன்று அல்லது அதாவது பிராந்திய அல்லது மாநில கட்சி என்பது ஒன்று அல்லது 2 மாநிலங்களில் வலிமை கொண்டதாக இருக்கும். இது தனக்கென பிரத்யோகமான சின்னத்தை நாடு முழுவதும் முழுவதற்கும் கொண்டிருக்கும்.
இதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும் மாநிலங்கள் அல்லது பிராந்திய கட்சிகளுக்கு. ஆனால் மாநிலத்தில் இத்தகைய சின்னம் வேறு மாநிலத்தில் உள்ள கட்சிகளுக்கும் அது ஒதுக்கீடு செய்யப்படலாம். அடுத்து வந்து இது மாநில தேசிய மற்றும் சர்வதேச விவகாரங்களை தீர்த்து வைக்கிறது. பிராந்திய மற்றும் மாநில நலன்களை வலியுறுத்துகிறது. தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் நாட்டினுடைய வளர்ச்சியை தூண்டுகின்றன, மக்களினுடைய நலனுக்காக பாடுபடுகின்றன. இந்தியாவில் பல கட்சி முறை தான் நம்மளுக்கு நடைமுறையில இருக்கிறோம். நம்மளுக்கு தேர்தலை சுதந்திரமாக நடத்துவதற்கான பொறுப்பு யாரிடம் இருக்கிறது அப்படின்னா தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பாக இருக்கிறது. இது சுதந்திரமான நியாயமான தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு சுதந்திரமான அமைப்பு அப்படின்றதான் தேர்தல் ஆணையம். இந்த பகுதிகளில் கேட்கப்படக்கூடிய பகுதிகளில் இருந்து நம்ம வந்து வினாக்களுக்கான விடையளிப்பதற்கான பகுதியை பற்றி பார்த்தோம். அடுத்த பதிவிலே தொடர்ந்து நாம் வந்து குடிமையல் பகுதியில் இருக்கக்கூடிய பிற பகுதிகளை பார்க்க இருக்கிறோம்.